நாகரிக வளர்ச்சியால் பாரம்பரிய கருவிகள் பயன்பாடு குறைந்தது சென்னையைச் சேர்ந்த சிவகுமார் பழங்காலத்தில் பயன்படுத்திய இசைக்கருவிகளை கண்டுபிடித்து அவற்றை உருவாக்கி அதன் பெருமை வரலாறு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் கோசை நகரான் தமிழர் தொல்லிசை கருவியகத்தில் பாரம்பரிய இசை கருவிகள் மக்கள் பார்வைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கிறது இசை கருவிகளை வாசித்து பார்க்கலாம் ஒவ்வொரு கருவியின் வரலாறு குறித்து தெரிந்து கொள்ளலாம் இலவச பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இசை கருவிகள் விற்பனையும் செய்யப்படுகிறது இந்த இசைக்கருவிகள் கண்காட்சியகத்தை வந்தால் ஏதோ வந்தோம் பார்த்தோம் என்று சென்று விடாமல் இங்கே இருக்கின்ற இசைக்கருவிடைய பெயர்களையும் அதனுடைய வரலாறுகளையும் அதை பற்றின தன்மைகளையும் அதனுடைய இனிமைகளையும் தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் இந்த இசைக்கருவிகளை அவரவர் வாழ்வியலில் அவரவர் வாழ்க்கையில் இந்த இசைக்கருவிகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களுடைய வாழ்வியலால் வாழ்வியல் சடங்குகளாக இருக்கின்ற பிறந்தநாள் விழா பெயர் சொற்று விழா காதணி விழா மஞ்சள் நீராட்டு விழா நிச்சயதார்த்த விழா திருமண உறுதி விழா திருமண விழா அறுபது எழுபது எண்பதாவது திருமண விழா அல்லது கடைத்திறப்பு விழா அல்லது ஊர் திருவிழாக்கள் அல்லது உற்சவங்கள் பிரம்மோற்சவங்கள் அல்லது குடமுழக்குகள் இது போன்ற எந்த விழாவாக இருந்தாலும் அல்லது பள்ளி கல்லூரிகளில் நடக்கின்ற பண்பாட்டு நிகழ்வுகள் அல்லது பொதுமேடையில் நடக்கின்ற நிகழ்வுகள் எப்படியாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரியான இசை நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் மற்ற இருபது வகையான இசைக்கருவிகளாக இருக்கின்றன எருதுகட்டு மேலும் மேளம் மகுடு மேலும் தொடும்பு மேளம் மக பெரிய மேளம் போன்ற இருபது வகையான மேளங்களை தங்களது விழாக்களில் எடுத்து வந்து சேர்ப்பதற்கும் அந்த மேளங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்டம் தேவராட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை சிறுசலங்கை ஆட்டம் சலங்கை ஆட்டம் போன்ற இருபது வகையான ஆட்டங்களையும் மேளங்களும் ஆட்டங்களையும் உங்களது நிகழ்வில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நமது தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இசைக்கருவிகள் பயணிக்கும் பாரம்பரிய இசைக்கருவிகளின் தனித்தன்மைகள் பற்றி சிவகுமாரிடம் கேட்போம் நமது இசைக்கருவியகத்தின் மூலமாக ஆய்வுகளை செய்கின்ற பொழுது திருமுறைகளில் மட்டும் எழுபத்தி நான்கு வகையான இசைக்கருவிகள் இருப்பதாக கண்டறிகிறோம் ஆகுலி எடைக்கை லயம் உடுக்கை ஏழில் கத்திரிகை கண்டை கரத்தாளம் கல்லலகு கல்லவடம் கவுழ் கழல் களம் கிணை கிண்கினி கிளை கிண்ணறம் குடமுழா குழல் கையலகு கொக்கரை குடுகுட்டி கொட்டு கொம்பு சங்கு சச்சரி சல்லறை சிறந்தை சிலம்பு சின்னம் தகுனிச்சம் தக்கை தடாரி தட்டழி தத்தலகம் தண்டு தன்னுமை தமருகம் தாரை தாளம் துந்துபி போன்ற எழுபத்தி நான்கு வகையான இசைக்கருவிகள் இருப்பதாக பன்னிரு திருமுறைகளில் மட்டுமே ஆய்வு செய்கின்ற பொழுது தெரிகிறது இது போன்ற ஒவ்வொரு நூல்களையும் ஆய்வு செய்கின்ற பொழுது அது எத்தனை வகையான இசைக்கருவிகளாக இருக்கும் எப்படியெல்லாம் இருக்கும் என்று யோசித்தாலே தலை சுற்றுகிறது தற்போது நம்முடைய இசைக்கருவீகமானது திருமுறைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த எழுபத்தி நான்கு வகையான இசைக்கருவிகளை பட்டியலிட்டு இன்றைக்கு இருக்கின்ற உயிரோடு அந்தந்த மாவட்டங்களிலும் அந்தந்த வட்டாரங்களிலும் இசைக்கூடிய வட்டார இசைக்கருவிகளையும் பட்டியலிடுகின்ற பொழுது நூற்றி எட்டு வகையான இசைக்கருவிகளுடைய பட்டியல் நீளுகிறது நூத்தி எட்டு தான் இருக்கிறதா என்று கேட்டால் நூத்தி எட்டு இல்லை நூத்தி எட்டுக்கும் மேலாகத்தான் இருக்கிறது இன்னும் பல நூல்களை ஆய்வு செய்கின்ற பொழுது இன்னும் பட்டியல் நீளம் கொக்கரை என்ற இசை கருவியை வாசிக்கும் போது அம்மா என்ற தமிழ் சொல் ஒலி கேட்கும் என்கிறார் கருவியை வாசித்தும் காட்டி விளக்கமாக சொல்கிறார் நம்ம இசைக்கருவிகளில் பாத்தீங்கன்னா நம்முடைய காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காரைக்கால் அம்மையார் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு பகுதியில் வந்து பல இசைக்கருவிகளை பற்றி அவங்க சொல்கிறாங்க அந்த இசைக்கருவிகளில் ஒரு பட்டியலே பெரிய பட்டியலே கொடுக்குறாங்க அதில் ஒரு முக்கியமாக ஒரு இசைக்கருவியை பற்றி சொல்லியிருக்காங்க கொக்கரைன்னு ஒரு இசைக்கருவி இந்த இசைக்கருவி எந்த பொருளால் செய்யப்பட்டதுன்னா ஒரு பெரிய காலையுடைய கொம்பினால் செய்யப்பட்டது தான் கொக்கரை அந்த கொக்கரையிலேருந்து மான்னு ஒரு ஒளி வருது நம்ம சாதாரணமாக வாசிக்கும் போது சங்குநாதமே தான் வர மாதிரி இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இசைக்கின்ற பொழுது மா என்ற சத்தம் வருது இப்போது இந்த மான் வந்து எதை குறிக்கிறது இப்போ மாடுகள் எல்லாமே வந்து மான் தான் கற்றும் இப்போது ஒரு ஆட் ஒரு மாற்றுடைய தொழுவன் வந்து இந்த இசைக்கருவியை வச்சிருக்கலாம் இந்த இசைக்கருவியை வச்சு அவங்க ப பழக்கினாங்கன்னா ஒரு நூறு மாடு இருந்தாலும் இரநூறு மாடாக இருந்தாலும் அவர்கள் இந்த இசைக்கருவி இசைக்கின்ற பொழுது அவை அனைத்தும் கட்டுக்குள் கட்டுப்பாடாக நம் பின்னாடியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சங்கநாதம் என்பது அபசகுண இசைக்கருவி கிடையாது அதனுள் மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கிறது என்கிறார் சங்கு என்று சொன்னாலே இன்றைக்கு ஏதோ ஒரு அபசகுணமான ஒரு இசைக்கருவி மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கு என்று சொன்னால் மங்களம் என்று பொருள் சங்கு இல்லாத இடமே இல்லை இன்றைக்கும் தேவகோட்டை புதுக்கோட்டை காரைக்குடி இது போன்ற ஊர்களில் சங்கினை ஒரு அத்தியாவசியமான பொருளாக ஒவ்வொரு வீட்டிலும் நாம் காண முடியும் அந்த வீடுகளில் நடக்கின்ற ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிறிய நிகழ்வாக இருந்தாலும் எது எதனை தொடங்குவதாக இருந்தாலும் சங்கினை இசைத்து தான் தொடங்குகிறார்கள் ஒரு நாட்டிலே எப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஒரு இசைக்கருவியை இசைக்க முடியும் அனைவரும் தான் இசைக்க இசைந்திருக்க வேண்டும் அப்பொழுது ஏன் அந்த ஊரிலே இசைக்கின்ற பொழுது இந்த ஊரிலே இசைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பாரம்பரியத்தை இன்றைக்கும் கட்டி காத்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய குடும்பங்களிலே வளம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் ஒவ்வொரு நாளும் முயன்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தை பிறந்த பிறந்தவுடனே சங்கு இசைக்கிறார்கள் அந்த பிறந்த குழந்தைக்கு சங்கிலே பால் கொடுக்கிறார்கள் நம்முடைய ஊர்களிலும் அது போல இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்றைய சூழ்நிலை மாறிவிட்டது ஆனால் இந்த சங்குநாதத்தை கற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்களுக்கு அம்பத்தூர் டன்லப் மைதானத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இலவச பயிற்சி அளிக்கிறோம் இந்த பயிற்சிக்கு சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற பல பகுதிகளிலிருந்து வந்து கற்றுக்கொள்கிறார்கள் கத்தார் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் பலர் வந்து கற்றுக்கொண்டு இன்றைக்கு அங்கே சங்குநாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை உடையவர்களும் மூச்சு சம்பந்தமான பிரச்சனை உடையவர்களும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உடையவர்களும் இந்த சங்கநாதத்தை செய்ய வேண்டுமென்று ஆர்வம் படுகின்றவர்கள் வந்து இந்த சங்கநாதத்தை கற்றுக்கொண்டு இன்றைக்கு இசைத்து கொண்டிருக்கிறார்கள்